ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி கட்ரீனா கைஃப் நடித்த மேரி கிறிஸ்மஸ் படத்தை வர ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காண்டி ஆக்டர் விஜய் சேதுபதி ஒவ்வொரு யூடியூப் சேனல்களுக்காக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் இன்டர்வியூவர் விஜய் சேதுபதி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணும்போது எப்படி தயங்காமல் முடிவு எடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, துபாயில் இருக்கும்போது என்னோட ஒய்ஃபை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. இருங்க நான் முழுசா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே, அந்த டைம்ல துபாயில இருக்கும் போது என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பார்க்கலாம் முடியாது, யாகு சேட்டிங்ல தான் லவ்வே பண்ணேன். 5 மாசமா லவ் பண்ணேன். நாம லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காம டைரக்டா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம், அதைய பாத்தீங்கன்னா சாதாரணமா எடுத்துட்டேன், இது வெறும் ஸ்கிரிப்ட் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா ஆக்டர் விஜய் சேதுபதி ஆன்சர் பண்ணிருப்பாரு. அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல இந்த போர்ஷன் மட்டும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு இன்டர்வியூல மற்ற படங்களுக்கு கெஸ்ட் ரோல் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல 2-3 படங்களுக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்க, இப்ப வர்றது ஃபுல்லாவே கெஸ்ட் ரோலா தான் வருது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. நான் தனியா ஹீரோவா நடிக்க படங்களோட பிசினஸ்க்கு இது பிரச்சனையா இருக்கு, அதனால தான் இனிமேல் கெஸ்ட் ரோல்ல நடிக்கல அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதியோட இந்த மேரி கிறிஸ்மஸ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.